ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஆட்டுக்கால் சூப் செய்ய ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன், பிளஸ் வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு கருவேப்பிலை. அப்புறம் மிளகு வந்து 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை இது மூணையும் வந்து நம்ம மிக்சியில ரொம்ப கோர்ஸ் மாதிரி அரைச்சிட்டு நம்ம இதை ஆட் பண்ண போறோம் நம்ம இந்த சூப்ல. பிளஸ் வந்து சோம்பு கொஞ்சம், கொத்தமல்லி தழை இது மேலே வந்து இதையும் வேணாலும் நம்ம அரைச்சி போடலாம், இல்லைனா அப்படியே தூவியும் விடலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் போல் இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 8 பல் போல் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். ப்ளஸ் வந்து தண்ணி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நான் வந்து கோர்ஸாக, ரொம்ப பேஸ்ட் அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன் நான். இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன், அந்த குக்கர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஆட்டுக்கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் குக்கருக்கு. இப்போ இதுல வந்து சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போறேன். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணுறேன் இதில். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், இது இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோம்பு இதையும் ஆட் பண்ணுறேன் நான் இதில். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், சூப்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன், ஃபைனலாகவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த கோர்ஸ் பவுடரையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம இதுக்கு சூப்புக்கு ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பு, ரொம்ப நல்லது. இப்போ கொதி வந்துருச்சு, நான் இப்போ வந்து இதை மூடிட்டு எட்டுலேருந்து 10 விசில் வைக்க போகிறேன். டென் விசில்ஸ் வைக்க போகிறேன் இப்போ. இது நல்லா விசில் 10 விசில் முடிஞ்சோடனே சூப்பராக வெந்திருக்கும், நம்மளோட ஸ்டீம் இறங்கினோடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான் நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். லாஸ்ட் விசிலும் வந்துருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணி வச்சாச்சு, நம்ம ஸ்டீம் இறங்கினோடனே ஓப்பன் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்மளோட மட்டன் சூப் எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுக்குங்க, நல்லா ஆவி பறக்க கமகமானு. இந்த சூப் ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. நம்ம அந்த கருவேப்பிலையோட வாசனை இதெல்லாம் நல்லா, அந்த காலெல்லாம் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இது இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை
இவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலை நான் தூ ஆட்டுக்கால் சூப் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம், அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸாவது செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது, ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது இதில். பெரியவங்களுக்கு வந்து முட்டு வலி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது அப்பப்போ குடிச்சிட்டே வந்தாலும் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு வந்து நல்லாயிருக்கும், இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இது இதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்தி குக்கிங். தேங்க்யூ.